வானிலை முன்னறிவிப்புல ஏமாற்றம் இருக்கிறதாவும் வெளிநாட்டு முறை மாதிரி இல்லாம இந்திய முறை திறன் குறைவா இருக்கிறதாவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவிச்சிருக்காரு. குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி காரணமா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் அதி கனமழை பெய்தது. மேகங்கள் மொத்தமாக குவிந்து விடாம சுமார் 36 மணி நேரம் நிற்காமல் குட்டிய கனமழையால தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டது. அதிலேயும் குறிப்பா திருச்செந்தூர், தூத்துக்குடி, காயல்பட்டினம் போன்ற கடற்கரையோர பகுதிகளில் 40-90 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருந்தது. நெல்லையில அதிகபட்சமா அம்பாசமுத்திரம் பகுதியில 66 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருந்தது. இதனால நான்கு மாவட்டத்திலையும் பெரும்பாலான இடங்கள்ல வெள்ளம் சூழ்ந்தது. அதிகமா மழைப்பொழிவை எதிர்கொள்ளாத உடன்குடி, திசையன் விலை உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட மிக கனமழை பெய்தது. பல ஆண்டுகளா வறண்டு கிடந்த ஆறுகள் கூட தற்போது வெள்ளநீர் கட்டுக்கடங்காம பாஞ்சு போய்கிட்டு இருக்கு. அதேபோல தாமிரபரணி ஆற்றில ஏற்பட்ட வெள்ளத்தால கரையோர பகுதிகள் முழுவதும் வெள்ளத்தில மூழ்கியிருக்கு. அதனால நிவாரணப் பணிகள் செய்யக்கூட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. வாகனங்கள்ல போய் மீட்க முடியாத நிலையில இருக்காங்க. இந்த நிலையிலதான் வானிலை முன்னறிவிப்புல ஏமாற்றம் இருக்கிறதாவோ வெளிநாட்டு முறை மாதிரி இல்லாம இந்திய முறை திறன் குறைவா இருக்கிறதாவோ அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா அமைச்சர் அவருடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்துல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, தென் மாவட்ட மழை பாதிப்புல வானிலை முன்னறிவிப்புல ஏமாற்றம் இருக்கிறதாவோ முக்கியமான நேரத்துல வானிலை ஆய்வு மையத்துடைய துல்லியமான மற்றும் சரியான அறிவிப்பு குறைந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. இயற்கை பேரிடர் அப்படிங்கறது நம்முடைய கூட்டு பிரதிபலிப்பு. காலநிலை நெருக்கடிக்கு நம்மளுடைய பதில் விரைவாகவும் பயனுள்ளதாகவும் நிலைமையுடைய தீவிரத்தை பிரதிபலிக்கணும். இது கூட்டு பொறுப்பு மற்றும் செயலுக்கான நேரம். இந்த சவாலை ஒன்றா எதிர்கொள்ள உறுதி ஏற்கணும். காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது உலகளாவிய பிரச்சனை. இது இந்தியாவை நேரடியா பாதிக்குது. மத்திய அரசு தன்னுடைய அணுகுமுறைய மறுசீரமைத்து உரிய நடவடிக்கையை எடுக்கணும். முன்கணிப்பு மாதிரிகள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை மேம்படுத்தணும். இத்தகைய பேரழிவுகளை முன்னறிவிப்பதற்கும் அழிவுகரமான விளைவுகளை குறைக்கிறதுக்கும் சிறப்பான முறையில தயாரா இருக்கணும். குற்றம் சாட்டுவதற்கான நேரம் இது இல்லைனாலுமே கூட்டு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தமிழக அரசு இயன்றதை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய துல்லியமான அறிவிப்பு மூலமா சொத்து சேதங்கள் அளவை குறைச்சிருந்திருக்கலாம். வெளிநாடு முறை மாதிரி இல்லாம இந்திய முறையில திறன் குறைவா இருக்கு. வானிலை முன்னறிவிப்புல நேர வேறுபாடு இருக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்னா இருக்கு. ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டதுக்கும் உண்மையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதுக்குமான கால அளவு மிகவும் குறைவா இருக்குன்னு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருடைய பதிவுல குறிப்பிட்டிருக்காரு.